தலைவர்மார் பேசுற பொய்கள் சுபஹானல்லாஹ். அவன்ட வாசிக்கு எல்லாம் சொல்லுவான், இன்றை கொண்டு சொல்லுவான், நாளை கொண்டு சொல்லுவான். சகோதரர்களே, வாக்கு மாறாத தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வயசிலேயே அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் என்பதாக சீல் குத்தப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். இப்ப சலாம் சொன்னதோட சுபஹானல்லாஹ், அந்த இடத்துல சலாக்கள் மயங்கியே விழுந்துருவாங்க. என்னுடைய தலைவர், என்னுடைய உயிர், உயிரை விட நான் நேசிக்க வேண்டியவர், எனக்கு அவரை உலகத்தில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, நான் சஹாபியாக பிறக்கல, அவரோடு வாழல, ஆனா அவர் அடங்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ் இன்னும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான். சுபஹானல்லாஹ். சலவாத்தோட நில்லுங்க, அந்த இடத்துல சலாத்தோட நில்லுங்க. அந்த மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து குறைந்தது 1000 சலவாத்தாவது ஓதுங்கள் சகோதரர்களே. பக்கத்தில் இருக்கிறாங்க எங்க உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீணாக கழித்து விடாதீர்கள். ரௌதாவுக்கு போய் செல்ஃபி எடுத்து விடாதீர்கள். எடுக்கலாம், வேற எங்கேயாவது போய், அது செல்ஃபி எடுக்கிற இடம் அல்ல, எங்கட வாழ்க்கையே தியாகம் செய்த இடம் அது. அந்த இடத்துல மௌத்து வராதா 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 என்று எத்தனை ஜீவன்கள் ஏங்கி போயிருக்கிறது சகோதரர்களே. யோசிக்க வேண்டும் நாங்க இதெல்லாம். எனக்காக நான் இந்த உலகத்தில முஸ்லீமாக வாழ்கிறேன். இந்த கிரேன் பாஸ்ல உள்ள முஸ்லீம்கள் மாத்திரமா, வெள்ளவத்தில முஸ்லீம்கள் மாத்திரமா? உலகத்தில் இப்பொழுது 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ், 1.8 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகத்துல. 1400 வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தார்களோ, 1400 வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லீம்களாக மௌத்தாகினார்களோ, 1400 அல்ல தியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருப்பார்களோ எல்லாருடைய நன்மையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. இதில் மாற்று கருத்து இருந்தால் தைரியமாக சொல்லலாம் சகோதரர்கள். மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. ஏன் ரத்தத்தை சிந்தியவர் அவர், நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு, நஸ்ரத் முஸ்லீம் ஆகிறதுக்கு, நீங்க முஸ்லீம் ஆகிறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய பொம்பளைகள் ஃபர்தா போடுறதுக்கு, அந்த ரத்தத்தை சிந்தினவர் அவர். சகோதரர்களே, செருப்பால் எறிந்தார்கள். முகத்தில காரி துப்பினான். யாருக்காக? இதெல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் சகோதரர்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவருக்கு முன்னால நின்று, அவர்களுக்கு முன்னால நின்று நாம் சலவாத்து சொல்லுவோம்.